வாழ்க வளமுடன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருமந்திரத்துல திருமூலர் சொன்ன மிக முக்கியமான பாடல், இதுல வாழ்க்கையில் நம்ம மனிதனா பிறந்த இந்த வாழ்க்கையில இருக்கிற மிக உச்சகட்ட பல ரகசியங்கள் புரிஞ்சிடும். இது நீங்க எந்த யூனிவர்சிட்டி போனாலும் நமக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கான சித்தர்கள் அங்க கிடையாது, நம்முடைய முன்னோர்கள் அங்க கிடையாது. அப்போ இந்த பாடல், இந்த ஒரு பாடலை ஆழமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரியாலிட்டி, வாழ்க்கையின் ரியாலிட்டி அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சிடும். சரி, அப்படி என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, வாழ்க வளமுடன். இந்த திருமந்திர பாடலை நீங்க பல இடங்கள்ல பல சூழ்நிலைகள்ல படிச்சும் கேட்டும் இருப்பீங்க. அதனுடைய ஆழ்ந்த உண்மையான புரிதல் உங்களுக்கு இருக்கும் அல்லது சிலருக்கு இருக்காது. இதுல ஒரு மிகப்பெரிய ரகசியம் பொதிஞ்சிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு தெளிவா நான் அதைய ஆழ்ந்து அதை வந்து பாத்தீங்கன்னா டீகோட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன். உடம்பால் அழி, உடம்பார் அழியின் உயிரால் அழிவர். பாருங்களேன், இதுல நாம் உடம்பு பெற்று இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். இந்த உடம்பு பெற்று வந்த நாம், அதாவது உடம்பார், நாம் உடம்பு பெற்று வந்ததனால் இந்த உடல் உடம்பார் அழியின் அழியும் ஆச்சுங்களா. இந்த உடம்பு பெற்று வந்த நம்ம அழிய போறோம். அது எப்படி அழிவோம்? உயிரால் அழிவர் ஆச்சுங்களா. உடம்பார் அழியின் எதனால் அழிவாங்க? உயிரால் அழிவர். உயிராற்றல விரயம் செஞ்சுட்டே இருந்தா உடம்பால அழிய ஆரம்பிச்சிருவோம், வயதாக ஆரம்பிச்சிருவோம், விரைவில் வலி வயது ஆக ஆரம்பிச்சு. அது என்ன உயிர்? அப்போ உயிர் வந்து அழிஞ்சிட்டே இருந்தா உடம்பால் அழியில் உயிரார் அழிவர். அப்போ உடம்பு வீக்காகி நம்ம விரைவில் ஆக்சிடென்ட் இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்து அல்லது பெரு நோய்கள் தொற்றுக்கள் எல்லாம் வந்து உடம்புல அழிஞ்சா உயிர் போயிருங்கிறது சாதாரணமா புரிஞ்சுக்கிறது. ஆனா உடம்பார் அழிவர், அது உடம்புல உடம்பு பெற்று வந்து நம்ம அழியதான் போறோம். அது எதனால் அழிய போறோம்? உயிரால் அழியும் போது உடலும் விரைவில் அழியும். அதாவது நமக்கு நாம் உண்ணும் உணவு பல்வேறு தாதுக்களாக பிரிஞ்சு ஆற்றலாக மாறி இறுதியாக உயிராக நம் உடலில் கருவாக ஆகுது. அது நமக்கு மட்டும் இல்ல, ஒரு மரமா இருந்தா கூட ஒரு செடியா இருந்தா கூட அது எல்லாமே அது விதைகளா மாறுற மாதிரி ஆண்களுக்குள்ளாக விந்து அணுக்களாக பெண்களுக்குள்ளாக நாகமாக அது பருவம் வந்த பிறகு அந்த உயிர் ஆற்றல் வந்து ஒரு குழந்தையை கொடுக்கும் அளவுக்கு மாறுது. அது ஒரு நொடிக்கு பல ஆயிரம் உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிறத தற்கால விஞ்ஞானிகள் கூட சொல்றாங்க. இப்ப இந்த உயிர் அழியும் போது உடம்பு அழியும் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. சரி, அது உயிர் எப்படியெல்லாம் அழியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம விந்து சக்தியை சித்தின்பத்திற்காக அல்லது முஷ்டி மைத்துனம் அப்படிங்கிற ஆற்றல் விரயத்துல செலவு பண்ணும் போது 100% நம்முடைய உயிரணுக்கள் வேகமா வெளியேறி அழியுது. இதுக்கு மாற்று கருத்தே இல்லை. இது போக 100% நம்முடைய சித்தின்பத்தினால விரயமாகுது அப்படின்னா, நம்ம பேசுவதின் மூலமாக, இப்ப ஈவன் நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் இல்லைங்களா, அதுல 7% அழியுது, உயிராற்றல் அழியுது. பேசிக் கொண்டிருப்பதன் மூலமாக, ஓசையை எழுப்பிக் கொண்டிருப்பதன் மூலமாக அந்த 7% அளவுக்கு ஆற்றல் அழியுது, உயிராற்றல் அழியுது. அது நம்முடைய உயிராற்றல் அழியுது. அதே மாதிரி ஓசை பத்தி சொல்லிட்டேன். அடுத்தது பார்க்கறதன் மூலமா, டிவி பாக்குறோம், மொபைல் பாக்குறோம், பாக்குறோம், கண்கள் விழித்து பார்க்கும் போது அதுல 5% அளவில் உயிராற்றல் அழிகிறதா திருமூலர் சொல்றாரு. அடுத்தது 5% அதில் அழியுது. அடுத்தது வந்து நாசியில் 3%, அதாவது சுவாசிக்கிறோம் இல்லைங்களா, அதுல 3% அளவுக்கு ஆற்றல் விரயமாகுது. நாவினில் 2% அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இப்ப 100% உயிராற்றல் விரயமாவது சிற்றின்பத்தினாலையும், 7% பேசுறதுனாலையும், அப்புறமேல் பாக்குறது மூலமா 5%. இப்ப இது போல வந்து ஒரு ஒரு குத்து மதிப்பாக ஒரு நம்முடைய ஆற்றல் எப்படி எல்லாம் விரயமாகிறது அப்படிங்கறத உணர்த்தறக்காக திருமூலர் சொல்றார். அப்போ உடம்பால் அழியின்
உயிரார் அழிவர். இப்ப உடம்பு அழியுது அப்படின்னாலே உயிராற்றலை விரயம் செய்வதன் மூலமாக தான் உடம்பு அழியுது. திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இந்த உயிராற்றல் அபரிமிதமா விரயம் செஞ்சுட்டு இருந்தா ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கறது நமக்கு கிடைக்காது. மெய்ஞானம், உண்மையான ஞானம், உண்மையாகவே நாம் யார் அப்படிங்கறதையே உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் இல்லாமல் போயிரும். ஆச்சுங்களா? அப்போ உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். ஆச்சுங்களா? உடம்பு உயிரால அழிஞ்சிட்டு இருந்தா உடம்பால அழிய ஆரம்பிச்சிருவாங்க. உடம்பு அழிஞ்சா உயிரும் போக ஆரம்பிச்சிடும். ஓகே, இதுல உயிராற்றல் எப்படி எல்லாம் விரயமாகுதுங்கிறது, அது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கறது இப்ப நான் பேசினேன். அடுத்தது இந்த மாதிரியான என்ன ஆகுதுன்னு திருமூலர் சொல்றாரு. திடம்பட உறுதியா இறைவு நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற வாய்ப்பு அங்க கட் ஆயுது. திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். வாழ்க வளமுடன். சரி, அடுத்த வரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். அப்போ சரி, ஓகே, உடம்பை வளர்க்கறதுக்கு என்ன பாதுகாப்பு? உடம்ப வந்து நான் வளர்த்தணும் அப்படின்னா எப்படி உடம்ப வளர்த்துறது அப்படிங்கிறாரு. உபாயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் அப்படிங்கிறாரு அடுத்த வரியில. அப்ப உபாயம் கண்டுபிடிச்சிட்டாரு, உடம்ப எப்படி வளர்க்கறதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ அந்த உடம்ப நான் எப்படி வளர்த்தேன், உடம்பை வளர்த்தேன், அது எப்படி உயிரை வளர்த்தேனே, உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறார். உயிர் வளர்த்துறதுனா என்ன? இது மாதிரிதான் நம்முடைய சிற்றின்பத்தில் 100% ஆற்றல் விரயமாகும் சிற்றின்பம் போன்ற விஷயங்களை சிக்கி சீரழியாம, அடுத்தது இது போல ஆற்றல் விரயமாக்கும் செயல்களை எல்லாம் தவிர்த்து தவம், தியானம், தனக்குள் நிலைப்பது போன்ற விஷயங்களில் நாம கவனம் செலுத்தணும். அப்படி செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆற்றல் நமக்குள்ளாக தங்க ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு வந்து உடம்பை வளர்க்க, இப்போ ஒரு மனுஷன் வந்து 6 அடிக்கு மேல வளரவா முடியும்? முடியாது. ஆனா அதை எப்படி வளர்த்த முடியும்? உடம்ப பிரம்மசரியத்தில் நிலைப்பதன் மூலமாக நமக்குள் உற்பத்தியாகும் ஆற்றல் விரயமாகாது. நாம் தவத்திலும் ஒழுக்கத்திலும் நிலைச்சு நம்ம உண்மை நிலைகளை தெரிய ஆரம்பிச்சுக்கலாம். திருமூலர் இதுக்கு முன்னத்த வரியிலே என்ன சொன்னாரு? திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உண்மையான ஞானம் தெரியாம போயிரும் உயிராற்றல் விரயம் செஞ்சிட்டு இருக்கும் போது. அப்போ இப்போ நம்ம உயிராற்றல் விரயம் செய்யாது இருக்கும் போது திடம்பட மெய்ஞானம் சேருவோம், இறைவனை உணர முடியும். மெய் இறைவன் மெய்ஞானம்னு திருமூலர் சொல்றாரு. மெய்ஞானம் அப்படின்னாலே உண்மையான ஞானத்தை தெரிந்து கொள்வது. உண்மையான ஞானம்னா என்ன? தி எக்ஸ்ட்ரீம் ஹையஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். நாம யாரு, நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்ம தான், நம்மளுடைய மூலம் என்ன, இந்த பேசிக்ஸ், இதுதான் நம்முடைய எஜுகேஷனா இருந்தது. ஆச்சுங்களா? சோ உண்மையான ஞானத்தை, போலியான விஷயங்கள் இல்ல, உண்மையான ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உயிரை வளர்க்கும் போது அது தெரிந்து கொள்ள முடியும். திடம்பட மெய்ஞானம் அடையவும் முடியும். உண்மையான ஞானிகளா மாற முடியும். உண்மையிலேயே நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள முடியும். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது உயிரை வளர்ப்பது. உயிரை எப்படி வளர்க்கிறது அப்படின்னா, உடலை வளர்க்கிறது. உடலை வளர்க்கிறதுனா எப்படின்னா, உடம்பு 6 அடிக்கு மேல வளராது. அப்போ பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நாட்களை அதிகரித்துக் கொண்டே செல்வது. சரி, பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நாட்களை நாம அதிகரிச்சுட்டே போறோம். 15 நாள், 16 நாள், 17 நாள் போயிட்டே இருக்கும். ஒரு மாடு பால் கறக்கும் போது அது பால் கறக்குது. அந்த பாலை நீங்க எவ்வளவு நாள் எடுத்து வச்சிருப்பீங்க? 1 நாள், 2 நாள் ஃப்ரிட்ஜ் இருந்தா அது மாதிரி வச்சிருந்தா ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நாட்கள் எடுத்து வச்சிருக்கலாம். அப்போ அந்த பாலை நம்ம நீண்ட காலத்திற்கு அதை பயன்படுத்தணும் அப்படின்னா, அதை வந்து சரியான முறையில ப்ராசஸிங் பண்ணி அதைய நெய்யாக மாற்றணும். ஆச்சுங்களா? அதுக்கான வழிமுறைகளாகத்தான் சித்தர்கள் வந்து யோக முறைகள், தியான முறைகள், தவ முறைகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்போ நம் இங்கதான் நம்முடைய பயிற்சிகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இப்ப நம்ம உயிரை வளர்க்கிறோம், பிரம்மசரி ஒழுக்கத்தில் நிலைச்சிருக்கோம். அது குறிப்பிட்ட நாட்கள் ஒரு 10 நாள், 15 நாள் கடக்கும் போது அந்த உயிர் ஆற்றலை வந்து பாலை காய்ச்சறோம். மாட்டின் பாலை காய்ச்சற மாதிரி நமக்குள்ள இருக்கும் உயிர் ஆற்றலை தவம் அப்படிங்கிற தவ கணலில் காய்ச்சுகின்றோம். இப்ப நம்ம 10 ஸ்டேஜ் வரை தவங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். நம்முடைய பயிற்சிகள்ல 10 வகையான 16 வகையான தவமுறைகள் விதவிதமாக கொடுத்து, எல்லாமே என்னன்னா, பாலை காய்ச்சுவது போல நம்முடைய உயிர் ஆற்றலை காய்ச்சுவது.
அடுத்ததாக விந்து ஜெயம் பயிற்சி கொடுத்திருப்போம். விந்து ஜெயம் பயிற்சி என்ன பண்ணும், நம்ம தவத்துல ஒடுங்கி ஆற்றல் உயிராற்றல் எல்லாம் விரயமாகாம நமக்குள்ள ஒடுக்கி இருக்கிற இந்த சமயத்துல அந்த உயிராற்றலை மேலை துவாரங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கருவை குருவாக மாற்றுகின்றோம். அப்போ இது போல விந்து ஜெயம் பயிற்சி 13-14 ஸ்டேஜ் எல்லாம் வரையில அந்த பயிற்சிகள் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஒரு 15 நாள் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைச்ச உடனே அது போல நம்ம டிரான்ஸ்மியூட் பண்ணுவோம். அப்படி டிரான்ஸ்மியூட் பண்ண பண்ண என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஆகுனை துரிய சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆயிரும். சித்தர்கள் இதை தான் வாழைன்னு சொல்லுவான். இப்ப நம்முடைய உயிராற்றலை வெளி உலகத்துல எதுக்காக செலவு பண்றோம், வேலைக்கு போறோம், வேலைக்கு போய் ஒரு நல்ல பொண்ணா கல்யாணம் முடிக்கிறோம், வெளி உலகத்துல ஒரு பெண்ணை நோக்கி, ஒரு பெண்ணை சுட்டுதான் அந்த வெளி உலகம் அப்படிங்கிற ஒரு மாயையை சுழண்டுட்டு இருக்கு. ஒரு திருமணம் அப்படி ஒரு மனிதன் வேலைக்கு போறது, திருமணம் செய்வது, ஜாபுக்கு போறது, படிக்கிறது எல்லாமே இறுதியில பாத்தீங்கன்னா அந்த பெண்ணிடம் தனக்காக ஒரு குடும்பத்தை உருவாக்குவது அப்படி போயிட்டு இருக்கு. வெளி உலகத்தில் ஒரு பெண் என்பவளை சுற்றியே எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆணின் வாழ்க்கை அதை நோக்கியே ஓடிட்டு இருக்கு. காதல் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெண்ணை சார்ந்தே சுத்திட்டு இருக்கு. அது மாதிரி ஆன்மீகத்துல ஞானத்துல நமக்குள்ள ஆற்றல் போக வேண்டும் என்பது, நமக்குள்ளாகவே ஒரு பெண் இருக்கின்றால் அதுதான் ஆகினை, நம்முடைய புருவ மத்தின்னு சொல்லுவாங்க. அது இரண்டு புருவத்திற்கு நடுவாக சிவனின் நெற்றி கண்ணை குறித்து நம் முன்னோர்கள் காட்டியிருப்பாங்க. அப்போ அது ஆகினை. அது அடுத்தது துரியம், அடுத்தது மனோன்மணியம். அப்போ இந்த மூன்று இடங்கள் இருக்கு. துரியம்னா நம்முடைய சகஸ்ரதலம், நம்முடைய உச்சந்தலை முழுவதும். மனோன்மணிய தவம் அப்படிங்கிறது நம்முடைய இந்த புருவ மத்தியிலிருந்து நேரடியாக ஒரு 4-5 இன்று தலையில் உள்ளே போகும்போது நாச மேலெண்ணத்துல மடிச்சு வச்சு அப்படியே கவனிச்சோம்னா அந்த அந்த இடத்துல இருக்கிற பிட்யூட்ரிக் ஆர் பீனியல் சுரபின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆங்கிலத்துல நம்ம பெரும்பாலும் தவிர்த்துருவோம். ஸோ நம்முடைய தலையில் இருக்கும் மூன்றாவது சக்கரம். ஸோ இந்த மூன்றையும் தான் முத்துரியம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல இதை வாழை என்றும் பெண் என்றும் சக்தி என்றும் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா நம்முடைய ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா வெண்ணெய் பால், பால் காய்ச்சி, விந்துஜெயம் பயிற்சிங்கிற அந்த பார்க்கடலை கடைந்து வெண்ணெய் எடுத்த மாதிரி நம்முடைய உயிராற்றலை வெண்ணெயாக மாற்றின பிறகு நம்முடைய வாழையில் நம்முடைய ஆகுனிதுரிய மனோன்மணியத்தில் அப்படியே தீபம் ஏற்றுவது போல நம்முடைய அந்த உயிராற்றலை வெண்ணெயை நெய்யாக மாற்றும் பணி இங்கே குண்டலினி தவத்தின் மூலமாக நம்முடைய பயிற்சிகளில் அதுவும் தொடர்ந்து நடக்கும். நம்முடைய சகோதரர்களுக்கு பயிற்சிகளிலும் நேரடியாக வாய்ப்பு கிடைத்த சகோதரர்களுக்கு குண்டலினி தீட்சை கூட நம்ம கொடுத்துருப்போம் தகுதியுடைய சகோதரர்களுக்கு. அப்போ இது அடுத்த ஸ்டெப். ஸோ இது போல நம்முடைய உயிராற்றலை வளர்க்கும் வழிமுறையை நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இது இது வந்து நீண்டகால ப்ராசஸ். உயிரை வளர்த்தேன் அப்படி உடம்பை வளர்த்தேன் அப்படின்னு திருமூலர் சொல்றது, உயிரை வளர்க்கறது ஒரு ஒரு விஷயம் வளர வேண்டும் என்று கேட்டீங்கன்னா விதை போட்டு நாளைக்கே வளர்ந்துறாரு. ஒரு விஷயம் வளர வேண்டும் என்றால் பல 100 வருடங்கள் ஆகலாம். ஒரு தவம் செய்யும் யோகிக்கு வயதாவது என்பதே இல்லாத சூழல் வர ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் எல்லாம் வரும்போது திருமூலரெல்லாம் சொல்லுவாரு, நீராயிரத்தாண்டு நிலமாயிரத்தாண்டு வாழ முடியும்ல சொல்லுவார். எப்படிங்க, நீர்ல 1000 வருஷம் நிலத்துல 1000 வருஷம் வாழலாம் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கான இது ஒரு இது இது எக்ஸ்ட்ரீம் அனதர் ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ நம்முடைய வாழ்க்கை வெளி உலகத்துல சார்ந்தே இப்ப இருக்கிற ஜெனரேஷன் போயிட்டு இருக்கு. அதுல எவ்வளவோ விஷயங்கள் நமக்குள்ளேயே இருக்கு. அதையவே எஜுகேஷனா மாற்றி நம்மையே இறைவனாக மாற்றும் பல்வேறு விஷயங்களை நம்முடைய முன்னோர்களும் சித்தர்களும் திருமூல பகவானும் பலரும் கொடுத்த விஷயங்களை எல்லாம் நம்ம பயிற்சிகளா மாத்தி வச்சிருக்கோம். அது ஒண்ணு இல்ல, ஒரே விஷயம்தான் இறைவனால் கொடுக்கப்படுது. ஒரே பிறவிதான் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஒருத்தர் டாக்டர் ஆகுறாங்க, ஒருத்தர் இன்ஜினியர் ஆகுறாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த போல. ஆனா வாய்ப்புகள் எல்லோருக்கும் கொடுக்கப்படும். ஒரு கிளாஸ்ல 100 ஸ்டூடெண்ட் இருந்தா 100 பேர் கையிலயும் ஒரே புத்தகம் தான். அந்த ஒரே புத்தகத்தை படிச்சுட்டு வந்தவங்க பார்த்தா 4 பேர் இந்த வேலை, 4 பேர் அந்த வேலை, அந்த வேலைன்னு மாறி மாறி போயிருது இல்லைங்களா. அது மாதிரி மனிதர்களாகிய நமக்கு பிறவி கிடைச்சிருக்கு. ஒரே மாதிரியான பிறவிதான், சூழல்களும் கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறி மாறி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா
நம் சித்தர்களும் முன்னோர்களும் சொன்ன அந்த கல்வி முறையை பிடித்து கொண்டு மேல வர்றது அப்படிங்கறது நிறைய பேர்னால முடியறது இல்ல. நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதேனும் புரிதல் குழப்பமோ குறைபாடுகளோ இருந்தா என்னை தொடர்பு கொள்ளுங்க. இங்க தவலிங்கேஸ்வரர் ஆலயத்துல வந்து அமர்ந்து உங்களுக்காக இந்த சில விஷயங்கள் தோன்றிய விஷயங்களை எல்லாம் நான் பேசி ரெக்கார்ட் பண்ணேன். சோ வீடியோவா பண்றதுக்கு லைட்டிங் எல்லாம் போட்டுட்டு இருக்கணும்ட்டு ஒரு அமைதியான சூழ்நிலையில இந்த பதிவை நான் பண்ணியிருக்கேன். சகோதரர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். இது போல சகோதரர்களுக்கு நிறைய ஆடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்கள் நண்பர்கள் சகோதரர்களுக்கு தகுதியுடையவர்கள் புரிந்து கொள்ளுவாங்க. தகுதி இல்லாத சகோதரர்களுக்கு நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கு தகுதி இருக்கோ அவங்க வரட்டும், நம்மால் இயன்ற உதவிகளை செய்யலாம், தொடர்ந்து பயணிக்கலாம். அன்பானவர்களே, வாழ்க வளமுடன்.